மனித வாழ்க்கை இயல்பாகவே பல கோணங்களை கொண்டது. நாம் எந்த பக்கம் நின்று பார்க்கிறோமோ அந்த கோணத்திலேயே இந்த வாழ்க்கை தெரியும். அதுவே நாம் பயணிக்கும் பாதையையும் தீர்மானிக்கும். நாம் அனைவரும் ஒன்று என்று ஏற்றுக்கொள்ள முடியாமலும், நாம் அனைவரும் ஒரே புள்ளியிலிருந்தே ஆரம்பித்தோம் என்பதை மறுக்க முடியாமலும் இருப்பதே மனித இயல்பு. ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கும் மறுக்க முடியாமல் தவிப்பதற்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் மனிதனுடைய ஆறாம் அறிவு. இன்றைய தினம் உங்களை நாங்கள் அழைத்து வருகின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலுக்கும், இலங்கை பூராம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷ்ணு ஆலயங்களிலும் ஒன்றான வல்லிபுரம் ஆழ்வார் ஆலயத்திற்கு. இந்த திருத்தலத்தை பற்றி அதிகம் பேசலாம். ஏனென்றால் இந்த திருத்தலத்திற்கு உள்ளே அமைய பெற்றிருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை சொல்வதற்கே நமக்கு இந்த அங்கம் பத்தாது. ஏனென்றால் ஒவ்வொரு சிலைகளும், ஒவ்வொரு விக்கிரகங்களும், ஒவ்வொரு காட்சி பொருளும், ஒவ்வொரு படங்களும், நிறம் தீட்டப்பட்ட ஓவியங்களும் எக்கச்சக்கமான கதைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த கோயிலுக்கு வருவதற்கு முன்னரே கோயிலுக்கு செல்வதற்கான உணர்வுகளை இந்த சூழலை பெற்றுக் கொடுத்து விடும். அப்பேற்பட்ட விக்கிரகத்தை மையப்படுத்திய மூர்த்தியாக அமைந்த வல்லிபுரம் ஆழ்வாரனுடைய சிறப்புகள் தான் என்ன? வாருங்கள், நாங்கள் பார்ப்போம். இலங்கையில் திருமால் வழிபாட்டிற்கு முதன்மை பெற்ற திருத்தலமாக விளங்குவது ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோவில். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் துன்னாலை என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். கடற்கரையில் அமைந்திருக்கிற திருக்கோவில், வங்கக்கடல் சூழப்பெற்ற திருக்கோவிலாக இந்த கோவில் காட்சி தருகிறது. ஆலயம் ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் விஷ்ணு கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது இலங்கையிலே யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி பிரதேசத்தில் துன்னாலையில் வல்லிபுரம் என்னும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளபடியால் இது வல்லிபுர ஆழ்வார் கோவில் என்று வர்ணிக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 303 நாகரிகளின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. 556 லம்பகரங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் அதிலிருந்த படை வீரர்கள் மீதமாக வளர்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வல்லிபுரம் ஆழ்வார் கோயில் இருக்கக்கூடிய பகுதியிலே அப்படி இருந்ததனால், குறிப்பாக மறவர்கள் இருந்த இடம் என்ற அடிப்படையில் வடமராட்சி என்ற பெயர் வந்ததாக ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள், வரலாற்று ஆசிரியர்கள். நூலாசிரியர் ஆ. முத்துத்தம்பி பிள்ளையினுடைய கருத்தின்படி, வட தொண்டை நாட்டினுடைய மக்கள் குடிபெயர்ந்ததனால்தான் வடமராட்சி என்ற பெயர் வந்ததாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இவையெல்லாம் நான் ஆய்வுக்குட்படுத்தியவை அல்ல.
இப்படியான விடயங்கள் இங்கே பேசப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றேன். இது சார்ந்து வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் பல விடயங்களை தருவார்கள். ஆனால் அந்த தொன்மத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய வள்ளிபுரமாழ்வார் கோயிலினுடைய அரங்காவலர் சபைக்கோ அல்லது அதனுடைய செயற்பாட்டுக்கோ தொடர்பில்லை. இன்று அது சுயாதீனமாக மிக நேர்த்தியாக கையாளப்படக்கூடிய, பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் பெரிய ஒரு விஷ்ணு தேவஸ்தானம் என்கின்ற பெயரை கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த இடத்தின் தனித்துவம். யாழ்ப்பாணத்தில் புராதன காலத்தில் நிலவிய தமிழ் மொழி பேசுகின்ற சமூகத்தினுடைய குடியிருப்புகள் ஏனைய இடங்களில் காட்டிலும் கூடுதலாக கிடைக்கின்றன. வடமராட்சியில் உள்ள வள்ளிபுர கோவிலானது வடமராட்சிக்கு மாத்திரமல்லாமல் வட இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் தொன்மை வாய்ந்த வரலாற்று பின்னணியை கொண்டிருப்பதனை காண்கின்றோம். கரவட்டி, உடுப்பட்டி, தொண்டமானாறு, வல்வட்டித்துறை, பருத்தித்துறை ஆகிய இடங்களில் பல வகையான எழுத்து பொறித்த சின்னங்கள் பெருமளவிலே கிடைக்கின்றன. இவற்றோடு ஒப்பிடும் இடத்து வள்ளிபுரத்தில் மிக குறைவாகவே அவை காணப்படுகின்றன. அங்கே பெருங்கற்கால பண்பாடு பரவியிருந்தமைக்கான ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த கோவிலனுடைய தோற்றம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. இந்த கோவில் பிராந்தியத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்ட ஏராளமான தொல்லியல் சான்றுகள் அந்த கோவிலனுடைய முக்கியத்துவத்தையும் தலச்சிறப்பையும் அதனுடைய வரலாற்று தொன்மத்தையும் நமக்கு எடுத்துக்காட்டி நிற்பதனை காண்கின்றோம். கரும்செம் மட்பாண்டங்களும் அவற்றோடு கூடி புழங்கிய செம் மட்பாண்டங்களும் வள்ளிபுர கோயிலுக்கு அண்மையிலே சென்ற நூற்றாண்டில் 70களிலே கிடைத்துள்ளன. பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய ஈம கல்லறை ஒன்றிலே இவை கிடைத்துள்ளன. எனவே வள்ளிபுரம் முதலான தலங்கள் முக்கியம் பெறுவதற்கு, வழிபாட்டு தலங்களாக உருவாகுவதற்கு இந்த பண்பாட்டினுடைய பரம்பலே ஏதுவாக இருந்ததென்று உறுதியாக கொள்ள முடிகின்றது. வைணவ வழிபாடு என்று வருகின்ற பொழுது கூட அங்கு சைவத்தினுடைய செல்வாக்கு மேலோங்கி காணப்படுவதை பார்க்கிறோம். பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலாகட்டும், யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலாகட்டும், ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் திருக்கோவிலாகட்டும், இங்கெல்லாம் சிவாம்சமாகவே திருமாலை வழிபடுகின்ற தன்மை மேலுற்று காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே பிரசாதமாக சைவ கோவில்களைப் போல விபூதி பிரசாதம் கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறது. இது இலங்கையில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயங்களுக்குரிய தனித்துவ அம்சமாகும். இதற்கு மேலதிகமாக திருமண் வழங்கப்படுகிற நிகழ்வும் அங்கே இருக்கிறது. அடியவர்கள் திருமண்ணை எடுத்து நெற்றியிலே இடக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த ஆலயத்திலே பெற்றிருக்கிறார்கள். வள்ளிபுரமாழ்வார் கோயிலிலே சந்தனம் கூட
வித்தியாசமாக வைக்கப்படுகிறது. குடத்தன்னை என்கின்ற ஒரு ஊரிலிருந்து அங்கிருக்கும் மண்ணை கொண்டு வந்து, களிமண்ணை கொண்டு வந்து சந்தனமாக வைக்கிறார். ஒரு ஊரிலிருந்து என் களிமண்ணை கொண்டு வைக்க வேண்டும், பின்னாளில் ஏதாவது ஒரு மர்மம் இருக்கிறதோ என்று நானும் யோசித்தேன். பின்னதான் புரிந்தது, நன்றாக அந்த நீரையும் களிமண்ணையும் அவதானித்தவுடன் அந்த களிமண் அந்த நீரை எப்போதுமே ஒரு சுழற்சி முறையிலேயே வைத்திருக்கின்றது. அது ஏதோ ஒரு விஞ்ஞான அழகு அல்லது விஞ்ஞான அடைவு ஒன்று அதுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. தொடர்பு மூலஸ்தானத்தில் சக்கரம் இருப்பதனால் சுழற்சி, வாழ்க்கை சுழற்சி, இது எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரு சூத்திரமாக இருக்குமோன்ற ஒரு கேள்வியும் எனக்குள் வருகிறது. கனகரஜித சக்கரம், பாசுராரம்ய சக்கரம், கிரிவரகுரு சக்கரம், கேசவ சுவாமி சக்கரம், அசுர நிதன சக்கரம், காலதண்டாக்னி சக்கரம், பவது பவது சக்கரம், பாந்தவோ விஷ்ணு சக்கரம், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லாம் வல்ல ஸ்ரீ வல்லிபுரமாயவனது பாதங்கள் பணிந்து கொண்டு இந்த ஆலயத்திலே, இந்த ஆலயமானது வரலாற்றுடன் தொடர்புடைய மிக பழமை வாய்ந்த ஆலயமாகும். இந்த ஆலயம் தானாக தோன்றியது. இவ்வாலயம் இலங்கையிலே மிகவும் புராதன விஷ்ணு ஆலயம். இவ்வாலயத்தின் கடவுளை விஷ்ணு, கண்ணன், கிருஷ்ணன், கேசவன் என்று பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்றது. இவ்வாலயத்தில் வருடந்தோறும் ஆகம விதிப்படி சகல உற்சவங்களும் ஒழுங்காக நடைபெறுகின்றது. இலங்கை திருநாட்டின் யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த வல்லிபுர ஆழ்வார் தேவஸ்தானம் மிகவும் ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இவ்வாலயத்தின் சிறப்பு மிக மிக பழமை வாய்ந்தது. இவ்வாலயம் தற்போதும் மிகவும் வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கிறது. கடந்த பல வருடங்களாக இவ்வாலயத்தின் சிறப்பு அதி உன்னத நிலைமைக்கு சென்றிருக்கின்றது. ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயமாக இந்த ஆலயத்தை கருதுகிறார்கள். இல்லை இல்லை, வரலாற்றிற்கு முற்பட்ட ஆலயம் என்கின்ற தகவல் கூட இருக்கிறது. வட இலங்கையில் வரலாற்று பழமை வாய்ந்த வைஷ்ணவ மதம் சார்ந்த ஆலயங்களில் ஒன்றாக வடமராட்சியில் உள்ள வல்லிபுரம் ஆலயம் காணப்படுகின்றது. இவ்வாலயத்துக்கு 2000 ஆண்டு கால வரலாறு உண்டு இருப்பதை புராணங்களும் இதிகாசங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இன்று அந்த கோவில் விஷ்ணுவினுடைய ஒரு வழிபாட்டினுடைய தொன்மையான இருப்பிடமாக விளங்கி வந்திருந்தாலும், அந்த கோவிலிலே அல்லது அதனுடைய அருகாமையிலே அல்லது கோவிலுக்குள்ளிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தொன்மை வாய்ந்த தொல்லியல் சான்றுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு நீண்ட கால பாரம்பரியம் இந்த வல்லிபுர கோயில் பிராந்தியத்தில் இருந்து வளர்ச்சி பெற்று வந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாலயங்கள் தொடர்பாக எழுந்த இலக்கியங்கள் புராணங்களை கொண்டு நோக்குகின்ற பொழுது, இலங்கையின் ஏனைய ஆலயங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருப்பதை அறிய முடிகின்றது. 1550 ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் மீது படையெடுத்த செண்பக பெருமாள் தலைமையிலான தென்னிலங்கை படை வீரர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி 17 ஆண்டுகள் செண்பக பெருமாள் தலைமையில் யாழ்ப்பாண அரசு
ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவர்களுடன் இந்த படையெடுப்போடு வந்த படையீரர்கள் யாழ்ப்பாண அரசை வெற்றி கொண்டதன் பின்னர் வல்லிபுரத்தில் உள்ள விஷ்ணு ஆலயத்தை தரிசித்து பின்னர் தென்னிலங்கை திரும்பியதாக கோகில சந்தேஸ் என்ற சிங்கள இலக்கியம் கூறுவது இங்கு சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. வல்லிபுரம் கோயில் சுற்றாடலில் ஒரு பெரும் தாளிக்காடு இருந்தமையினை பேராசிரியர் இந்திரபாலாவை தலைமையாக கொண்ட ஒரு தொல்லியல் ஆய்வுக்குழுவினர் 1972 கண்டுபிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாளிக்காட்டிலிருந்து தாளிகள் மீட்கப்பட்டிருந்ததாகவும் பெருங்கற்கால பண்பாட்டு மக்கள் இங்கே வாழ்ந்திருந்ததாகவும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கருப்பு சிவப்பு ஜாடிகளினுடைய உடைந்த பாகங்கள் இந்த வல்லிபுர கோயில் பிராந்தியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 1000 மேற்பட்ட புராணாஸ் நாணயங்கள் வல்லிபுர கோயில் பிராந்தியத்திலிருந்து மீட்கப்பட்டமைக்கான குறிப்புகள் எங்களுடைய அறிக்கைகளில் கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 14 எழுந்த நம்பொத்தண்ட சிங்கள இலக்கியம் வட இலங்கையை தமிழ் பட்டணம் என்று குறிப்பிட்டு அந்த தமிழ் பட்டணத்தில் உள்ள வரலாற்று பழம வாய்ந்த பௌத்த இந்து ஆலயங்கள் இருந்த இடங்களில் ஒன்றாக இந்த வல்லிபுரத்தையும் அதற்கு அண்மையில் உள்ள நாகர்கோவிலையும் குறிப்பிடுவது அந்த காலத்திலேயும் இவ்வாலயம் சிறப்புற்றிருந்தமைக்கு ஒரு முக்கிய சான்றாகும். யாழ்ப்பாண இராச்சியத்தோடு தொடர்புடைய நகர் சிங்கை நகர். சிங்கை ஆரியர்கள் என்று முதலாவது யாழ்ப்பாண இராச்சிய மன்னர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிங்கை நகர் எது என்பதிலே வரலாற்று ஆசிரியர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பூநகரி பிரதேசம்தான் சிங்கை நகர் என்கிறார்கள் ஒரு சாரார். இல்லை, கந்தரோடை பிரதேசம்தான் சிங்கை நகர் என்கிறார்கள் இன்னொரு சாரார். இன்னொரு சாரார் வல்லிபுர பிரதேசம்தான் சிங்கை நகர் என்று வலியுறுத்துகிறார்கள். வட இலங்கையில் வரலாற்று பழம வாய்ந்த ஒரு இடங்களில் ஒன்றாக வல்லிபுரம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 1917 கந்தரோடையில் தொல்லிய அகழ்வாய்வை மேற்கொண்ட போல் பீரிஸ் என்ற அறிஞர் கந்தரோடையை அடுத்து புராதன குடியிருப்புகள் கொண்ட இடமாக வல்லிபுரத்தை குறிப்பிடுகின்றார். தொல்பொருட்கள் யாவற்றையும் நாங்கள் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது வல்லிபுரம் ஒரு மாபெரும் துறைமுகமாக விளங்கியது என்பதும், அதொரு கடற்கரையோர பட்டினம் என்பதும், அதன் விளைவாக 13-16 கிடைப்பட்ட காலத்தில் யாழ்ப்பாண இராச்சியத்தின் ஒரு தலைநகராகவும் வல்லிபுரம் விளங்கியதாகவும் சேனா ராசநாய முதலியார் தனது யாழ்ப்பாண சரித்திரத்தில் குறிப்பிடுவதனை காண்கின்றோம். பொங்கலினீர் சிங்கநகர் ஆரியர்தம் என்ற அந்த வெண்பாவினுடைய அடியை அடிப்படையாக கொண்டு பொங்குகின்ற அலைகளுடைய ஆர்ப்பரிக்கின்ற ஒரு நகராக சிங்கநகராக இந்த வல்லிபுரம் 13 விளங்கியதென்று அவர் குறிப்பிடுவது எமது ஆய்வுக்குரியதாக இருப்பதனை நாம் காண்கின்றோம். 1970 யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண தொல்லியல் கழகம் ஒன்றை உருவாக்கிய பொழுது அந்த குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் சிங்க நகரை தேடி என்ற தலைப்பில் வல்லிபுரத்தில் மேற்கொள்ளப்பட்டமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் யாழ்ப்பாணத்தின் தலைநகரான சிங்க நகர் எங்கிருந்ததென்பதை இட்டு அறிஞர்களிடையே வேறுபாடுகள் காணப்பட்டாலும் வல்லிபுர சுற்றாடலிலே கண்டுபிடிக்கப்பட்ட தொன்மையான தொடர்ச்சியான வரலாற்று ஆதாரங்கள் அங்கு யாழ்ப்பாணத்துக்கு முன்னோடியாக சிங்க நகர் வல்லிபுரத்தில் இருந்திருக்கலாம் என்பது பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளையின் பொதுவான கருத்தாகும். கந்தரோடை புராதன வட இலங்கையினுடைய முதலாவது தலைநகராகவும் இரண்டாவது தலைநகராக சிங்க நகர் என்று அழைக்கப்பட்ட வல்லிபுரமாகவும் மூன்றாவது தலைநகராக வட இலங்கையில் காணப்பட்ட நல்லூர் ராசதானி விளங்கியதென்றும் குறிப்பிடுவது நோக்கத்தக்கது. இதுவரை வல்லிபுர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளில் இருந்து
இத்தைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அங்கு மக்கள் செறிந்து வாழ்ந்தமை கண்டறியப்படுகின்றது. அந்த பிரதேசத்திலே கிடைத்த ரோமர், அரேபியர், சீனர், தென்னிந்திய, தமிழ்நாட்டுக்குரிய தொல்பொருள் சான்றுகளை வைத்து நோக்குகின்ற பொழுது ஆதிகாலம் தொட்டு இப்பிரதேசம் கடசார் வர்த்தகத்தில் அயல் நாடுகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததை எடுத்து காட்டுகின்றன. கடற்கரையிலேதான் ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வாருடைய கோவில் முற்காலத்திலே இருந்திருக்கிறது. சுனாமி போன்ற கடற்கோளின் தாக்கத்தினால் அந்த ஆலயம் கடலுக்குள்ளே அமிழ்ந்து விட்டதாகவும், அதற்கு பின்னர் 1000 வருடங்களுக்கு முன்னர் இப்போது இருக்கிற இடத்திலே அந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆலயத்தினுடைய வரலாற்றை தட்சண கைலாய மான்மியம் முதலிய நூல்களின் ஊடாக அறிய முடிகிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறு வல்லிபுர நாச்சியார் அம்மையாருடைய படைப்பினாலே இந்த ஆலயத்தின் சக்கரம் ஒன்று கடற்கரையில் மிதந்ததாகவும், அந்த சக்கரத்தை எடுத்து வந்து இங்கு வச்சு ஸ்தாபனம் செய்து அதை வணங்கி வந்தார்கள். ஆனால் வல்லிபுர ஆழ்வார் என்று சொல்லக்கூடியது மகாவிஷ்ணுவுடைய சக்கரம் என குறிப்பிடத்தகின்றது தான் இங்கே இருக்கின்ற மூலமூர்த்தியான விக்கிரகம். கோயிலுக்கென்று மூர்த்தியாக இருப்பவர் ஒரு கீர்த்தி, அதாவது விஷ்ணுவினுடைய சக்கரம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய வழிபாட்டல் முறைகளிலே இந்த கீர்த்தி அதிக நாட்டம் கொண்ட வழிபாட்டு முறையாக இருக்கின்றது. நாங்கள் கீரிமலைக்கு சென்றோம், அங்கே லிங்கம். நாங்கள் சன்னிதிக்கு சென்றோம், அங்கே வேல். இங்கே சக்கரம். எனவே மக்கள் ஒரு வடிவமற்ற உணர்வில் தமது இறைவனை நினைத்து நிந்தித்து அதை வணங்கும் போது அதற்கு அதிகமான சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள். அதே நேரம் தலம், மூர்த்தி, தீர்த்தம் இந்த மூன்றும் கொண்ட விஷ்ணு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது. ஏனென்றால் வங்கக்கடலுக்கு அருகிலே வெள்ளை மணப்பரப்பிலே விருட்சங்கள் அதிகமாக ஓய்ந்த மரங்களுக்கு நடுவிலே இந்த கோயிலினுடைய அமைவிடம் ஒரு அழகிய பசுமையான அமைவு. இங்கே கீர்த்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு, பல ஆலயங்களில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் விக்கிரக வழிபாடு. ஆனால் வல்லிபுர ஆழ்வார் கோவில், நல்லூர் கந்தசுவாமி கோவில் மற்றும் தொண்டமனார் சில்லச்சன்னதி ஆலயம், கதிர்காமம் இவைகளிலே
கீர்த்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடுகள், அவைகளுடைய தெய்வங்களுடைய கையிலே இருக்கின்ற ஆயுதங்களை கொண்டுதான் இங்கே வழிபாடு நடக்கின்றதே தவிர இங்கே இறைவனுடைய உருவம் கிடையாது. மூலவராக சுதர்சன சக்கரம் இருக்கின்ற திருக்கோலத்தை வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாது. ஏனைய ஆலயங்களிலே விஷ்ணுவினுடைய மூர்த்தங்களைத்தான் காண முடியும். சக்கரம் என்பது விஷ்ணுவினுடைய கையிலே இருக்கிற ஆயுதம். எப்படி முருகனுடைய கையிலே இருக்கிற வேல் இலங்கையிலே முருக வழிபாட்டிலே முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதோ, அதை போல விஷ்ணுவினுடைய கையிலே இருக்கிற ஆயுதமாகிய சக்கரம் இங்கே மூலவராக இருந்து அருளாட்சி செய்கிறது. இவ்வாலயத்தில் மூலஸ்தானத்தில் சக்கரம் அமைந்திருக்கிறது. விஷ்ணு ஆலயங்களில் சக்கரம், சங்கு, குரோஸ், சக என்று மூன்று அடையாளம் இருக்குது. ஆனால் இவ்வாலயம் சக்கரத்தை மூலஸ்தானமாக கொண்டுள்ளது. அத்துடன் இவ்வாலயம் சக்கர மூலஸ்தானத்தின் சக்கரத்துடன் எழுந்தருளியின் சக்கரமாகவே அமைந்திருக்கிறது. மற்ற ஆலயங்களில் அப்படி இல்லை. கடற்கரையிலே இருந்து மச்ச அவதாரமாக தோன்றி இங்கே வந்து சக்கரத்தாழ்வாராக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ வல்லிபுரம் ஆயவன். வல்லிபுரம் பற்றிய ஐதீகங்கள் இங்கு நோக்கத்தக்கவை. எவ்வாறு இந்த வல்லிபுரம் என்ற இடப்பெயர் தோற்றம் பெற்றது என்பது தொடர்பாக வல்லிபுரம் மான்மியத்திலே ஒரு கதை இடம்பெற்றிருக்கின்றது. இளவல்லி என்கிற ஒரு பெண் தனக்கு திருமணம் இல்லையே என்று சிவபெருமானை நினைத்து வழிபாடாற்றினாள். எனக்கு திருமணம் தடை நீங்க வேண்டும், நாகசாபம் நீங்க வேண்டும் என்று வேண்டி வழுத்தினாள். நாகசாபம் நீங்கியது, திருமணம் கைகூடியது. அதனோடு கூடவே குழந்தை பேரும் இவளுக்கு கிடைத்தது. இது எப்படி நேர்ந்திருக்கிறது என்றால், வங்க கடல் ஓரத்திலே ஒரு மீன் துள்ளி துள்ளி விளையாடியதாம். பொன்மயமான அந்த மீன் துள்ளி விளையாடி ஒரு பெண்ணினுடைய தொடையிலே வந்து குதித்து வீழ்ந்த பொழுது அந்த மீன் குழந்தையாக மாறியதாம். வங்க கடலிலே ஒரு மச்சம், மிகப்பெரிய மச்சம், பயங்கரமாக அங்கிருக்கும் மீனவர்களை தாக்கி கொண்டிருந்தது. கற்கோள் வீரர்கள் சுழியோடிகள் சென்று அந்த மீனை பிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மச்சத்தை பிடிப்பது அவ்வளவு லேசான காரியமாக இருக்கவில்லை. இதே வேளையிலே வராத்துப்பளை என்கின்ற ஒரு ஊரில் லவல்லி என்று ஒருவர், அவர் நாகசாபம் பெற்ற ஒருவர். அவருடைய பேர் வல்லி நாச்சியார். அவரது கனவிலே திருமால் உருவம் கொண்டு, பகவான் உருவம் கொண்டு, நாளை அங்கிருந்து என்னை பூஜிப்பாயாக, நாமத்தை தொடுத்து வணங்குவாயாக என்று ஒரு கனவை கண்டிருக்கின்றார். அதன் பின்னர் அந்த மீன் வங்கக்கடலில் எங்கெல்லாம் துன்பம் செய்ததோ அந்த மச்சத்தின் அந்த கரையிலே இருந்து இவரும் திருமாலை நினைத்து வேண்ட ஆரம்பித்திருந்தார். திருமாலின் நாமங்களை கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் அந்த மச்சம் தானாகவே அந்த கரத்தில் வந்து விழுந்ததாகவும், அந்நேரம் அந்த விழுந்த அந்த மீன், அந்த மச்சம் குழந்தை உருவம் பெற்றதாகவும், அங்கிருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாரும் அது கண்ணன்தான் மீண்டும் பிறந்து வந்திருக்கிறார் என்று நினைத்து பல்லாக்கில் தூக்கி கொண்டாடி மகிழ்ந்து ஆரவாரம் முடித்து பருகை தரும் போது ஒரு அழகிய வெள்ளை மண்மேடு தாண்டியவுடன் அவர்கள் களைத்திருக்கின்றார்கள். தண்ணித்தாக மேற்பட்டு ஒரு மர நிழலிலே குழந்தையை இறக்கி வைத்துவிட்டு நீரருந்திய பின் குழந்தையை தோக்குவதற்காக கூடையை நோக்கிய பொழுது அங்கு குழந்தை காணாமல் இருப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியமும் திகிலும் அடைந்தாளாம். அதன் பின்னணியிலே அவளது கனவிலே, நான் இங்கே உறைகின்றேன், எனக்கு இங்கே ஒரு ஆலயத்தை எழுப்புவாயாக என்றொரு
கனவு கதை கனவிலே தோன்றி காட்சி கொடுத்ததாக வல்லிபுரம் மான்மியத்தில் இடம்பெறுகின்ற கதையின்படி அவ்விடத்தில் லவல்லியினால் கட்டப்பட்ட கோயில் வல்லிபுரம் என்று அழைக்கப்பட்டதாக அந்த கதைமரபில் சொல்லப்படுவதனை நாம் காண்கின்றோம். இந்த பின்னணியிலே வல்லிபுரத்தினுடைய தலவரலாறு இற்றவரை மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் இருந்து கொண்டிருப்பதனை காண்கின்றோம். இந்த சக்கரமானது சர்வேஸ்வரனால் மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்டது. அந்த சக்கரம் லவல்லியின் மடியிலே குழந்தையாக பிறந்து இங்கே வந்து சக்கராயுதமாக வீற்றிருந்து இந்த உலகெங்கும் வீற்றிருக்கின்ற சர்வ உயிர்களுக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றது. அப்படி சக்கரமாக மாறிய காரணத்தினால் மூலவராக ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை வைத்து வழிபாடாற்றுகின்ற வழக்கம் ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் கோவிலில் காணப்படுகிறது. இந்த பேற்றினை பெற்று பெருமை அடைந்தவள் இளவல்லி என்கிற பெண். அந்த வல்லியினுடைய ஞாபகமாகத்தான் இந்த ஆலயம் வல்லிபுரம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. பல உண்மைகள் வெளிவரும். மனிதனுடைய வாழ்க்கை கண்டுபிடிப்புகள், விழுமியங்கள், செயற்பாடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் பயணத்திலே தேடுகின்ற தேடலில் தான் பல அர்த்தங்கள் கிடைக்கின்றன. பேச்சாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், எழுத்துருவாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், தேடுதல் மிக அவசியம். அவ்வகையாக வல்லிபுர ஆழ்வார் கோயிலினுடைய நிலப்பகுதியிலே இடிந்த கட்டட அழிபாடுகளுக்கிடையிலே 1936 பொன்னேடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் 4 வரிகளை கொண்ட பொன்னேடாகத்தான் அந்த ஏடு இருந்திருக்கின்றது. அது பிராமி எழுத்திலே காணப்பட்டிருக்கின்றது. அதிலே பியகுக என்று எழுதப்பட்டிருப்பதாகவும் அந்த பியகுக அதனுடைய அந்த விடயங்கள் குறிப்பாக புங்குடு தீவை மையப்படுத்தியதாக இருப்பதாகவும் தொல்பொருளியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதனால் இந்த பகுதியும் மிகவும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. வட இலங்கையில் வரலாற்று பழம வாய்ந்த வைஷ்ணவ மதம் சார்ந்த ஆலயங்களில் ஒன்றாக வடமராட்சியில் உள்ள வல்லிபுரம் ஆலயம் காணப்படுகின்றது. இவ்வாலயத்துக்கு 2000 கால வரலாறு இருப்பதை புராணங்களும் இதிகாசங்களும் உறுதிப்படுத்துகின்றன.
வல்லிபுரத்திற்கு இதுவரை காலமும் அதி முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் பலருக்கும் ஏனைய இடங்கள் இருக்கின்ற தொல் பொருட்சின்னங்களை பற்றி தெரியாதிருந்தது. வல்லிபுரத்தில் இரு முக்கியமான பண்பாட்டு சின்னங்கள் கிடைத்தன. ஒன்று அங்குள்ள பொன்னேடு, அது பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. 1936 இவ்வாலயத்துக்கு அருகே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொற்சாசனம் இன்றைக்கு 2000 முன்பிருந்தே இங்கு ஒரு விஷ்ணு வழிபாடு இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வல்லிபுர கோயிலுக்குள்ளே 1936 அந்த நிலத்தை துப்புரவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த பொன்னினால் செய்யப்பட்ட தகட்டிலே பொறித்த பிராமி சாசனம் கிடைத்தது. இந்த சாசனத்தை புலோலியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தற்போது பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு அதனை கையளித்ததாக குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. சாசனத்தில் வருகின்ற வரி வடிவங்களும் அதனுடைய வேறுபட்ட மொழிகளும் ஆந்திர பிரதேசத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு வல்லிபுரத்துக்கு இருந்திருக்கலாம் என்பதை காட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக ஆந்திராவில் வெளியிடப்பட்ட இத்தகைய 1700 முற்பட்ட நாணயங்கள் சில வல்லிபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இது மேலும் உறுதிப்படுத்துவதாக காட்டுகின்றது. பேராசிரியர் பரணவிதானா அவருடைய கருத்தின்படி இந்த சாசனத்தினுடைய வரைவானது கிபி 1000 கொள்ளப்படுகின்றது. ஆனால் பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளை அவர்கள், பேராசிரியர் ரகுபதி அவர்கள் இந்த சாசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சாசனத்தினுடைய காலப்பகுதி கிபி 400 எனவும் இந்த சாசனத்தினுடைய வரி வடிவ முறை ஆந்திர பிராகிருத மாகதி மொழி முறையை தழுவியதாகவும் எடுத்துக்காட்டி இந்த வல்லிபுர கோவிலுக்கும் ஆந்திராவுக்கும் இடையிலான பண்பாட்டு தொடர்புகளை எடுத்துக்காட்டியிருப்பதனை நாம் காண்கின்றோம். இவை எதை காட்டுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவ சகாப்தத்துக்கு முன்பிருந்தே வல்லிபுரம் பிரதேசம் பல நாடுகளுடன் வாணிப தொடர்புகளை கொண்டிருந்ததன் மூலம் பண்டு தொட்டு அங்கே பல்லின பண்பாடு கொண்ட சமூகம் வல்லிபுரத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. அத்தகைய ஒரு பின்னணியில்தான் இங்கிருக்கின்ற வல்லிபுர ஆழ்வார் கோயில் ஒரு வரலாற்று பழமை வாய்ந்த தொன்மையான ஒரு ஆலயமாக அங்கு தோன்றி வளர்வதற்கு முக்கிய காரணம் எனவும் கருதப்படுகின்றது. பேராசிரியர் பரணவிதானா இந்த சாசனத்தை வாசித்து இந்த சாசனத்தின்படி 1வசபனுடைய ஆட்சி காலத்திலே வட இலங்கையிலே நாகதீபத்திலே ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட்டது என்ற கருத்துப்பட அந்த சாசனத்தை வாசித்திருப்பதனை நாம் காண்கின்றோம். யங்கு என்னும் இடத்தைச் சேர்ந்த திச என்பவர் வகைய மகாராஜனுடைய அமாத்தியனாகிய
இசிவிராயன் என்பவன் நாகதீவினை ஆளுங்காலத்தில் அமைத்தமை குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டுமன்றி அதிலே வடக் கர அதன என்று சொல்லப்படுகின்ற மட்பாண்ட வனைவோரின் குடியிருப்பிலே இந்த விகாரம் அமைக்கப்பட்டதென்று கருத இடமுண்டு. இந்த கல்வெட்டில் முதன் முதலாக வாசித்த சேனரட் பரணவிதான மூன்று இடங்களிலே வாசகத்தை பிழையாக தந்துள்ளார்.